ஹாலிவுட் படம் ரேஞ்சில் இருக்கு. விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மற்ற படங்கள்லாம் விட இந்த படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது, ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருந்தது. விக்ரம் 3 உண்மையிலே படம் வேற லெவல்ல இருக்கும், தரமா இருக்கு, பயங்கரமா சம்பவம். ஃபர்ஸ்ட் டைம் சூர்யாவை இந்த மாதிரி ஒரு கெட்டப்லையும் ஒரு ரோல்லையும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொடுத்துருக்காங்க, பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எப்படி வருதுன்னு போக போக தான் தெரியும். மாசா இருக்கு, அட்டகாசமா இருக்கு, கெத்தா இருக்கு. படம் தரமா இருக்கு ப்ரோ, தரமா இருக்கு. ஒவ்வொரு சீனும் வேற லெவல்ல இருக்கு. இதுல கொஞ்சம் காமிச்சிருக்காங்க விஜய் சேதுபதி ஆக்டிங், கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. எடுத்த படம் படம் அட்டகாசமா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அவரு பயங்கரமா இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காவும் இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுல அந்த இன்ட்ரடக்ஷன் சாங் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஸ்டைலா கெத்தா டான்ஸ் பண்ணியிருந்தாரு. ஒரிஜினல் லோகேஷ் கனகராஜ் படம் செமையா இருக்கு. தமிழ் சினிமாவில் கண்டென்ட்டுக்காக படம் எடுத்தது வேற லெவல். அவர் சூப்பரா இருக்கு. பார்ட் 3 வேற லெவல் பா. கடைசி சூர்யா சொல்லிட்டாங்க ரெஃபரன்ஸ், அந்த சூர்யா ரெஃபரன்ஸ் லுக்லாம் வேற மாதிரி இருக்கு. வழக்கம் போல எல்லா ஆக்டர்ஸ்க்கும் தனித்தனி பிஜிஎம் வரும் பாருங்க, அந்த மாதிரி உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது. எல்லாமே நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. ஸ்டார்டிங் சீன்ல இருந்து அதுதான், அதுல இருந்து அருமையா போகுது, சூப்பரா இருக்கு. படம் பிளாக் பஸ்டர், பிளாக் பஸ்டர் ப்ரோ, சூப்பர், வேற லெவல் ப்ரோ. கேஜிஎஃப் ட்ரிபிள் ஆர் எல்லாம் தமிழ்நாட்டுல அதிக கலெக்ஷன் பண்ணிருக்கு. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுமா? ரெக்கார்ட் பிரேக். இது கோலிவுட்ல ஒரு பான் இந்தியன் ஃபிலிம் ப்ரோ, அவ்வளவுதான். படம் சூப்பரா இருக்கு, அருமையா பண்ணிருக்காங்க எல்லாருமே. கமல் சார் நல்லா பண்ணிருக்காரு, விஜய் சேதுபதி நல்லா பண்ணிருக்காரு, ஃபகத் பாசி நல்லா பண்ணிருக்காரு, சூர்யா நல்லா பண்ணிருக்காரு. தாருமான இருக்கு படம், நல்லா இருக்கு, மியூசிக் சூப்பரா இருக்கு. கைதி மாதிரி ஒரு ஆக்ஷன் படமா இருக்கல, மாஸ்டர் மாதிரி கொஞ்சம் காமெடி கலந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கனெக்ட் பண்ணிருக்காங்க. மாஸ்டர் வராது இதுல, கைதி கனெக்ட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு, ஃபுல்லாக தெரிப்பிக்காக இருக்கா படம்? நல்லா இருக்கு, தெரிப்பிக்காக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் சான்ஸே இல்லை, நல்லா இருக்கு. கத்தி கத்தி தொண்டையே வலிக்குது. பத்தல பத்தல சாங் எப்படி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர். ஈரிசா அனிருத்தோட மியூசிக்லாம் படத்தில் எப்படி போகிறேன் கியூலாரு கேட்குது பாருண்ணா, எவ்வளோ ஸ்பீடில் கேட்குது பாருண்ணா, தொண்டை தண்ணி வத்திடுச்சு நான் பேச முடியலண்ணா. பத்தல பத்தல சாங் எப்படி போகிறது சமணா மாசனா, பக்கா குவாலிட்டியில் இருக்குதுண்ணா, 1000% ஒர்த்துண்ணா. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தலைவர் வெயிட் காமிக்கிறாரு, அவர் ஃபுல்லாவே வெயிட்டா காமிக்கிறார். அவர் சூப்பரா பண்ணுங்க, சூர்யா கேமியா பண்ணிருக்காருல, எப்படி இருக்கு? அதை நீங்க நேர்ல பாருங்க, சூப்பரா இருக்கும். ரொம்ப சர்ப்ரைஸ். அனிருத் எல்லா படத்தையும் கலக்கிட்டு இருக்காரு. அதாங்க ஹைலைட், சரியான டான்ஸ்.
அனிருத் செம சூப்பராக இருக்குது எல்லாமே. பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து அனிருத்லேருந்து எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கமலாக்சன் ஆக்டிங்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பாசில் ஆக்டிங் கூட செம்ம. என்ன ஒரு மைனஸ்னால் படத்தில் பாட்டை கட் பண்ணிட்டாங்க. பாட்டு எதுவுமே இல்லை, பாதி பாட்டு தான் வந்தது, பாதி கூட இல்லை, கொஞ்சம் தான் வந்துச்சு. ஏன் பாட்டை கட் பண்ணாங்கன்னு தெரில, பாட்டை கட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட். அவங்க அதை தான் கட் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் தான் காமிச்சானுங்க, ஃபுல் பாட்டை கட் பண்ணிட்டானுங்க. சூர்யா சார் கேமரா ரோல் பண்ணியிருக்காரு, சூர்யா பண்ண ரோலும் நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷலாக சூப்பர் பண்ணது வந்து கமல்ஹாசன் சார், பாசில் தான். நார்மல் எல்லா படத்துலேயும் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. பாசில் நல்லா பண்ணியிருந்தார், கமல்ஹாசன் சார் நல்லா பண்ணியிருந்தார். கொஞ்சம் கேஜிஎஃப் மாதிரி தெரிஞ்சுது அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு எல்லாம் நல்லா. அவங்கவுங்க அவங்கவுங்க பாட்டை சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுதான் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட ப்ளஸ்ஸே அனிருத் மியூசிக் தான்.